வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிஎல்சி பேஸ்ட் கன்வேயர் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். பிஎல்சி பயன்படுத்தி கன்வேயரை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். லேடர் லாஜிக் டயக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு மொதல் ஸ்டெப்பில் இன்புட்ஸ் அவுட்புட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இன்புட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன், சென்சார், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா மோட்டார் காயில், ரன் இண்டிகேட்டர், ஸ்டாப் இண்டிகேட்டர், பஸ்ஸர், கவுண்டர், டைமர், அப்புறம் ஒரு மெயின் காயில் இருக்குது, அவ்வளோதான். இங்கே அடுத்த ஸ்டெப்பில் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் அட்ரஸ் வந்து அசைன் பண்ணணும். பாருங்கள், இது அட்ரஸ்ஸு. இங்கே வந்து ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து அசைன் பண்ணணும். அதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஒரு சில பிஎல்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த அட்ரஸ் வந்து அசைன் பண்ணணும். சில பிஎல்சிக்கு இது, சில பிஎல்சிக்கு அதை யூஸ் பண்ணணும். பாருங்கள், இது லேடா லாஜிக் டயக்ராமு. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததாக. இப்போ நம்ம கன்வேயரை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கன்வேயரு. பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கன்வேயர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது. பொருள் இங்கே வச்சோம்னா அது மூவ் ஆகி எங்கே போய் சேரணுமோ அங்கே போகும். இதனால் நமக்கு டைம் குறையுது, ஆட்களோட எண்ணிக்கையும் கம்மியாக தான் தேவைப்படுது. இதில் ஒரு சென்சார் இருக்குது. இந்த சென்சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் எவ்வளோ பொருள் வந்து போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு சென்சார் ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். இதோட இன்புட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு புஷ் பட்டனு, இதாக பாருங்கள் ஸ்டார்ட் பட்டன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுக்கு, கன்வேயர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாப் புஷ் பட்டனு, அதுக்கப்புறம் ஒரு சென்சாரு. இதான் சென்சாரு. இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா பொருள்களோட எண்ணிக்கையை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கேபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சாருக்கு போகுது. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சென்சாரு. சென்சாரோட கனெக்ஷன் எடுத்து நம்ம இங்கே டிஜிட்டல் இன்புட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, சென்சாரு, இன்புட் எல்லாத்தையும் நம்ம பிஎல்சிக்கு கொடுக்கணும். அதாவது ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஸ்டாப் புஷ் பட்டன், சென்சாரு. அடுத்து அவுட்புட் சைடில் மோட்டார் காயில், ரன் இண்டிகேட்டரு, ஸ்டாப் இண்டிகேட்டரு, பஸ்ஸர் இருக்குது. பாருங்கள், மோட்ரு, ரன் இண்டிகேட்டரு. மோட்டாருங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வேயரில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டார் பயன்படுத்தியிருப்போம். அந்த மோட்டாருக்கு சப்ளை கிடைக்கிறப்ப கன்வேயர் பெல்ட்டை வந்து அது வந்து மூவ் பண்ணோம், ரொட்டேட் பண்ணுறதன் மூலிமா மூவ் பண்ணோம். அப்போ பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. அடுத்து ரன் இண்டிகேட்டரு. கன்வேயர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கிறப்ப ரன் இண்டிகேட்டர் எரியும். அது வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். அடுத்து கன்வேயர் வந்து நின்றுட்டுருக்கிறப்ப ஸ்டாப் இண்டிகேட்டர் வந்து எரியும். அதாவது ரன் ஆகிறப்ப ஒரு இண்டிகேட்டரும், ஸ்டாப் ஆகிறப்ப ஒரு இண்டிகேட்டரும் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து பஸ்ஸரு. அதாவது பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பொருள் கவுண்ட் ஆனதுக்கப்புறம் பஸ்ஸர் வந்து அடிக்கணும், கன்வேயர் வந்து ஸ்டாப் ஆகணும். அப்போ இந்த சென்சார் வந்து கவுண்ட் பண்ணும் பொருள்களோட எண்ணிக்கையை. அப்போ ஒரு பர்டிகுலர் பொருள்கள் வந்துருச்சு அப்படின்னா, எண்ணிக்கையில் பொருள்கள் வந்துருச்சு அப்படின்னா கன்வேயர் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு பஸ்ஸர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணணும். ஸோ அதுக்காக பஸ்ஸர் வந்து அடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொருட்கள் வந்துருச்சு அப்படின்னு போயிட்டு நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவுண்டிங் செயல் முடிஞ்சதுக்கப்புறம் தானாகவே என்னாகும் அப்படின்னா கன்வேயரு மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், மோட்டர் காயில், ரன் இண்டிகேட்டரு, ஸ்டாப் இண்டிகேட்டர், பஸ்ஸரு, அடுத்தது கவுண்டிங் பண்ணுறதுக்கு கவுண்டரு, டைமரு, ஒரு மெயின் காயிலு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டார்ட் பட்டனை கனெக்ட் பண்ணலாம். அதாவது கன்வேயரை ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் புஷ் பட்டன் பயன்படுத்தியிருக்கோம். ஸ்டார்ட் இன்புட்டு பிஎல்சிக்கு இன்புட்டில் கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டாப் இன்புட்டும் பிஎல்சிக்கு இன்புட்டில் கொடுக்கணும். அதாவது கன்வேயரை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னா ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கன்வேயர் உடனே ஸ்டாப் ஆகணும். அதுக்கு ஸ்டாப் புஷ் பட்டனு, அது வந்து இன்புட்டில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பொருட்களோட எண்ணிக்கையை வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு சென்சாரோட சிக்னல் கொடுக்கணும் இன்புட்டில். பாருங்கள், சென்சார்லேருந்து எடுத்து சென்சாருங்கிற இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே மேக்னெட்டிக் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அவுட்புட் சைடில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அவுட்புட்டில் மோட்டரு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டிசி மோட்டர் தான் அங்கே பயன்படுத்தியிருக்கோம் கன்வேயர் பெல்ட்டுக்கு. அதுக்காக நம்ம மோட்டருங்கிற அவுட்புட் எடுத்து மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மோட்டர் வந்து ஆன் ஆகிருக்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு
அதாவது மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரன் இண்டிகேட்டரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து கன்வேயர் வந்து ஸ்டாப்பில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டாப் இண்டிகேட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கன்வேயர் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கிறப்ப சென்சார் வந்து கவுண்ட் பண்ணும். கவுண்டிங்கோட மதிப்பு ப்ரீசெட்டோட மதிப்புக்கு சமமாக இருக்கிறப்ப பஸ்ஸர் வந்து உடனடியாக ஆன் ஆகும். கிரவுண்ட் சிக்னல் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ணணும் பஸ்ஸருக்கு கொடுத்தாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கிட்டுக்கும் நம்ம கொடுக்கணும் கிரவுண்ட் சிக்னல் எடுத்து. கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி கொடுக்கணும், கொடுத்தாச்சு அவ்வளோதான். இப்போ அடுத்தது லேடர் லாஜிக் டயக்ராமை பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டனு ஃபஸ்ட் ரங்கில் இருக்குது, எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மெயின் காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும். ஃபுல்லி ஓப்பன் மெயின் கான்டாக்ட்டு, செகண்ட் ரங்கில் க்ளோஸ் ஆகும் அப்போ மோட்டாருங்கிற காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும். தேர்ட் ரங்கில் இருக்கிற மோட்டாரோட கான்டாக்ட்ஸ் நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும் அப்போ ரன் இண்டிகேட்டர் எரியும். ஃபோர்த் ரங்கில் மோட்டாரோட கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகும் அப்போ ஸ்டாப் இண்டிகேட்டர் எரியாது. ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே நார்மலாக இது ரன் ஆகிட்டே இருக்கும். கவுண்டர் அப்படிங்கிற நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் செகண்ட் ரங்கில் கொடுத்துருக்கோம். அப் கவுண்டர் பயன்படுத்தியிருக்கோம். சென்சார்லேருந்து வர சிக்னலை வாங்கி அது வந்து ஒவ்வொரு டைமும் இது வந்து வர சிக்னலை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் ப்ரீசெட்டோட வேல்யூ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். கவுண்டிங் வேல்யூ ப்ரீசெட்டோட வேல்யூ ரெண்டும் சமமாக இருக்கிறப்ப ப்ரீசெட்டோட வேல்யூ கவுண்டரோட வேல்யூ சமமாக இருக்கிறப்ப கவுண்டர் வந்து எனர்ஜஸ் ஆகி அதோட கான்டாக்டோட பொசிஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸாக இருக்கிறது ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகும். ரங்கில் கவுண்டர் வந்து ஓப்பன் ஆகிறப்ப மோட்டார் வந்து டிஎனர்ஜஸ் ஆயிரும் அப்போ ஸ்டாப் இண்டிகேட்டர் எரியும், ரன் இண்டிகேட்டர் எரியாது. அதேமாதிரி சிக்ஸ்த் ரங்கில் இருக்கிற கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆகும், செவன்த் ரங்கில் இருக்கிற கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும். சிக்ஸ்த் ரங்கில் கவுண்டர் க்ளோஸ் ஆகிறப்ப ஆன் டிலே டைமருக்கு சப்ளை கிடச்சிருச்சு. செவன்த் ரங்கில் கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆகிறப்ப பஸ்ஸர் வந்து அடிக்குது. ஆன் டிலே டைமரில் ப்ரீசெட்டில் ஒரு வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ எப்போ எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் ரெண்டு சமமாக இருக்குதோ அப்போ டைமரோட காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும். அப்போ டைமர் வந்து கவுண்டரை ரீசெட் பண்ணுறது. அப்போ கவுண்டர் வந்து டிஎனர்ஜிஸ் ஆகி கவுண்டரோட கான்டாக்ட்ஸ்லாம் பழைய பொசிஷனுக்கு மாறுறப்ப மோட்டாருக்கு சப்ளை கிடச்சி மோட்டர் வந்து பழையபடி என்னாகுது அப்படின்னா ரன் ஆகுது. ஸ்டாப் பட்டனை எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மெயின் காயிலுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆயிடுது. அப்போ செகண்ட் ரங்கில் இருக்கிற மெயின் கான்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகிறப்ப மோட்டர் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆயிரும். அப்போ ஸ்டாப் இண்டிகேட்டர் எரியும், ரன் இண்டிகேட்டர் வந்து எரியாது. இதை வந்து நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபைல் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். ஃபைல் நேம் நம்ம கொடுத்து க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துடலாம். அடுத்து கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணணும். மைக்ரோ 810 கண்ட்ரோலரில் 12QBB செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிடலாம். அடுத்து ப்ரோக்ராம்ஸில் ரைட் கிளிக் பண்ணி லேடர் டயக்ராம் வந்து செலக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் லேடர் ப்ரோக்ராமிங் செலக்ட் பண்ணணும். இங்கே விசிபிள் தெரியல, அந்த ஸ்க்ரீன் தெரியல, செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் ப்ரோக்ராம் வந்துருச்சு. ப்ரோக்ராம் 1 அப்படிங்கிறது டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா லேடர் டயக்ராம் வந்து ஓப்பன் ஆயிரும். லடர் டயக்ராம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடலாம். டூல்ஸ் பாக்ஸில் காம்பனன்ஸ்லாம் இருக்குது, தேவையான காம்பனன்ஸ் எடுத்துக்கலாம். ரங்கில் ஒரு பிரான்ச் தேவைப்படுது. பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் புஷ் பட்டன் வைக்கணும். கன்வேயர் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் புஷ் பட்டனு, நார்மலி ஓப்பன் கான்டாக்டு. அடுத்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் அப்படிங்கிற கான்டாக்ட் வந்து கொடுக்கணும். நார்மலி ஓப்பனில் சீலிங் கான்டாக்டாக கொடுக்கணும் ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு. அடுத்து கன்வேயரை ஆஃப் பண்ணுறதுக்கு நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சை ஒன்று கனெக்ட் பண்ணணும். நார்மலி க்ளோஸ்டு சுவிட்சு ரிவர்ஸ் கான்டாக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிடலாம். அட்ரஸ் வந்து அசைன் பண்ணலாம்.
DI00 அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பட்டனுக்கு யூஸ் பண்ணுறோம். DI01க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பு, DI02ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்சாரு, அடுத்து DO00ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டார், DI01ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் இண்டிகேட்டரு, DI02ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இண்டிகேட்டரு, DI03ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ்ஸரு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை, இந்த ஸ்டாப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். நார்மலி க்ளோஸ்ட் கனெக்டாக இருக்கனால ஸ்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டோடது, டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துடலாம். அடுத்து மெயின் காயிலு, டைரக்ட் காயில் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் வேரியபிள்ஸில் மெயினுங்கிறத டைப் பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட்டுக்கு சீலிங் காண்டாக்டு மெயின் கொடுத்துடலாம். அடுத்து செகண்ட் ரங்கு, டபுள் செகண்ட் ரங்குக்கு ரங்கை வந்து டபுள் கிளிக் பண்ணால் ரங்கு வந்துருச்சு. இப்போ ரங்கை வந்து செகண்ட் ரங் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் உள்ளே. இப்போ காம்பனன்ஸு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஒன்று வேணும், நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் ஒன்று, அதுக்கப்புறம் மோட்டார், அவ்வளோதான். செகண்ட் ரங்கில் இருக்கிற காம்பனன்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கு அட்ரஸ் அசைன் பண்ணலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுண்டரோடது, லோக்கல் வேரியபிள்ஸில் கவுண்டருங்கிறத டைப் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டார், ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து தேர்ட் ரங்கு, தேர்ட் ரங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஒன்று, ரன் இண்டிகேட்டர் ஒன்று வரும், அதாவது மோட்டரோட கான்டாக்டு நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஒன்று, டைரக்ட் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் இண்டிகேட்டரு. மோட்டரோடது செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து ரன் இண்டிகேட்டரு. அடுத்து ஃபோர்த் ரங்கு, ஃபோர்த் ரங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டாரோட நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்டு, அதுக்கப்புறம் ஸ்டாப் இண்டிகேட்டர் வரும். ஃபோர்த் ரங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் ஒன்று, அதாவது ரிவர்ஸ் கான்டாக்ட் ஒன்று, டைரக்ட் காயில் ஒன்று. அடுத்து ஃபோர்த் ரங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டோம், ஃபோர்த் ரங்கில் ரிவர்ஸ் கான்டாக்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டைரக்ட் காயிலு ஸ்டாப் இண்டிகேட்டருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரோட கான்டாக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் இண்டிகேட்டரு. அடுத்து ஃபிஃப்த் ரங்கு, கவுண்டரோடது ரங்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் சென்சாரோட இன்புட் கொடுக்கணும் கவுண்டருக்கு. ஃபிஃப்த் ரங்கு செலக்ட் பண்ணியாச்சு, நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஒன்று, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸு இன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு டைரக்ட் காயில் ஒன்று வரும் கவுண்டரோட கவுண்டருக்கு. இப்போ செலக்ட் பண்ணலாம், அதாவது அட்ரஸ் வந்து அசைன் பண்ணலாம். கான்டாக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சென்சார் செலக்ட் பண்ணிக்கணும். சென்சார்லேருந்து வர சிக்னலை தான் கவுண்டர் வந்து கவுண்ட் பண்ணும். சென்சாரை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்கை டபுள் கிளிக் பண்ணி
அப் கவுண்டரை செலக்ட் பண்ணணும். கவுண்டரில் வந்து அப் கவுண்டர் எடுத்துக்கணும், டவுன் கவுண்டர் நம்ம எடுக்கக்கூடாது. அப் கவுண்டரு டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் அல்லது கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லோக்கல் வேரியபிளாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது சிக்ஸ்த் ரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்குது. சிக்ஸ்த் ரங்கு ரங் டபுள் கிளிக் பண்ணோம்னா சிக்ஸ்த் ரங் டெவலப் ஆயிரும். கொஞ்சம் ஸ்க்ரீனை கீழே மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சிக்ஸ்த் ரங்கில் பார்த்தோம் அப்படின்னா கவுண்டரோடது நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக் ஒன்று, அதுக்கப்புறம் டைரக்ட் காயிலு டைமருக்கு கொடுத்தாச்சு. இப்போ அந்த கான்டாக்டை ஓப்பன் பண்ணி கவுண்டரை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஆன் டிலே டைமரை வந்து சூஸ் பண்ணணும். ஆன் டிலே டைமரு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைமரோடது. டபுள் கிளிக் பண்ணி லோக்கல் வரிப்பில் டைமருங்கிறது டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து செவன்த் ரங்கு செவன்த் ரங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரங்கை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா ரங்கு வந்துருச்சு. செவன்த் ரங்கு செவன்த் ரங்கில் கவுண்டரோட காண்டாக்ட் நார்மலி ஓப்பன் காண்டாக்ட் ஒன்று, பஸ்ஸருக்கு ஒரு காயில் இருக்கும். நார்மலி ஓப்பன் காண்டாக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டைரக்ட் காயில் ஒன்று பஸ்ஸருக்கு. நார்மலி ஓப்பன் காண்டாக்டை டபுள் கிளிக் பண்ணி கவுண்டர் கொடுத்துக்கலாம். கவுண்டரோட அது செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரங் செவனில் இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம பஸ்ஸரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்து கவுண்டரை ரீசெட் பண்ணணும். எப்போ டைமரை வந்து எனேபிள் ஆகுதோ அப்போ கவுண்டரை வந்து ரீசெட் ஆகணும். அப்போ டைமர் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆன் டிலே டைமருக்கு வேல்யூ செட் பண்ணலாம். டி ஹேஸு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் தேவையோ அவ்வளோ செகண்ட்ஸ் கொடுத்து எஸ் கொடுத்துக்கணும். நான் வேல்யூ கம்மியாக கொடுக்குறேன். அடுத்து கவுண்டர் வந்து எத்தனை வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து கிட்ட ஆன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணணும். டிஸ்கனெக்டை கிளிக் பண்ணணும் அப்படின்னா கனெக்ட்னு ஒன்று இருக்கும், கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். டவுன்லோட் கொடுக்கணும். பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வரக்கூடாது. ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா எரர் மெசேஜ் வரும். இப்போ சிஸ்டத்துலேருந்து டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டுக்கு டம்ப் ஆகும். எஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம கிட்டில்
output check பண்ணி பார்க்கலாம் பாருங்க கிட் program dump ஆயிருச்சு பாருங்க stop indicator எரியுது இப்போ run indicator எரியல stop indicator எரியுது இப்போ நம்ம start button-ஐ press பண்ண உடனே conveyor belt வந்து என்ன ஆகும் அப்படினா move ஆக ஆரம்பிக்கும் பாருங்க ஸ்டார்ட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் கன்வேயர் உடனே மூவ் ஆக ஆரம்பிக்குது நம்ம மூணு வேல்யூ கொடுத்துருக்கோம் ஒன்று கிராஸ் ஆகிடுச்சு ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அது கிராஸ் ஆகிடுச்சு சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் அப்படின்னு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா கவுண்டருக்கு போகும் கவுண்டரோட வேல்யூ இப்போ ஒன்றுன்ட்ருக்குது செகண்ட் சிக்னல் போகுது இப்போ மூணாவது தடவை வரப்ப சென்சார் வந்து சிக்னல் வந்து கொடுக்குறப்ப கன்வேயர் பெல்ட் உடனே ஸ்டாப் ஆகிடுச்சு பஸ்ஸர் வந்து அடிக்குது பாருங்கள் ரன் இண்டிகேட்ரு திருப்பி ஆன் ஆகிடுச்சு கன்வேயர் பெல்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கு ஏன்னா நம்ம டைமோட வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தோம் பாருங்கள் கிட்ட டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கவுண்டிங் வேல்யூ ரெண்டு வைக்கலாம் டைமரோட மதிப்பையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 seconds வச்சுக்கலாம் அதை கம்மியாக வச்சுருந்தோம் இப்போ அதிகப்படுத்தியிருக்கோம் இப்போ டிஸ்கனெக்டை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுக்குறோம் டிஸ்கனெக்டை கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுக்கலாம் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் எஸ் கொடுத்துக்கலாம் இப்போ கிட்டில் அவுட்புட் பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டாப் இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு ரெட் இண்டிகேட்டர் ஆஃபில் இருக்குது ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே ரெட் இண்டிகேட்டர் எரியும் கன்வேயர் பெல்ட் பாருங்கள் ஸ்டாப்பில் தான் இருக்குது ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கன்வேயர் பெல்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள் கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகுது அப்போ ரெட் இண்டிகேட்டர் எரியுது ஸ்டாப் இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம கவுண்டிங் வேல்யூ ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்துருச்சு செகண்ட் டைம் வந்த உடனே என்னாகும் அப்படின்னா கன்வேயர் பெல்ட் உடனே ஆஃப் ஆயிரும் பஸ்ஸர் வந்து அடிக்கும் இப்போ கவுண்டிங் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் டைமரில் வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 seconds கொடுத்துருக்கோம் பாருங்கள் உடனே கன்வேயர் பெல்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு பஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது திருப்பி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகிட்டுருக்கு ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா கன்வேயர் பெல்ட்டு மூவ் ஆகிட்டுருக்கிறது உடனே ஸ்டாப் ஆயிரும் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் பாருங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டாப் இண்டிகேட்டர் எரியுது ரன் இண்டிகேட்டரு ஆஃபில் இருக்குது பாருங்கள் ரன் ஆகிட்டுருக்கு ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கன்வேயர் பெல்ட் உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் இண்டிகேட்டர் எரியுது ரன் இண்டிகேட்டர் ஆஃபில் இருக்குது திருப்பி நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே மூவ் ஆகும் ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகும் அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஓகே தேங்க்யூ